ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராண்ட் மாஸ்டர் ரேங்க் புஷ் பண்ணிகிட்டு இருக்கும்போது குவாட் மேட்ச்சில் கடைசியாக சோலோவாக ஒண்டியாக கெத்தாக வெறித்தனமாக நின்று போய் அடித்த மேட்ச் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறது மாதிரி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் இன்னும் மேன்மேலும் வளர்ந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். நீங்கள் பண்ணுற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் தான் எனக்கு இன்னும் மோட்டிவேட் ஆகுது. நம்ம சப்ஸ்கிரைப் முடிச்ச மாதிரி எதுனா பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய ஐடியாஸ்லாம் வருது. ஓகேங்களா, அப்படியே நம்ம சேனலுக்கு கீழே நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். யாரும் ரிப்ளை பண்ணாலும் கோச்சிக்காதீங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ரிப்ளை பண்ணுறவங்களுக்கு தெரியும் ரிப்ளை பண்ணுறேனா இல்லையான்ட்டு. ஓகே கேஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் டாம் சேத்தன் எல்லாம் வந்திருப்போம். பேலன்ஸ் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. டாம் சேத்தன் வந்து ஒரு வீபேஜ் பிளேயர், அவனே வெறுத்து போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கடைசி நேரத்தில் அந்த அளவுக்கு அழுத்து பிடிச்சி போய் அடிச்சிருப்பேன். ஹெட்டெல்லாம் அடிச்சு அடிச்சிருக்க மாட்டேன். ஓகேங்களா, ஏன்னா நான் அத்தனை நேரத்தில் நார்மலாக அடிச்சா ஹெட் விழுவோம். அந்த நேரத்தில் பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா விழவே மாட்டேது. நானும் டச்சு உடையிற அளவுக்கு போட்டு அழுத்து ஆனால் விழுவாது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல ஒரு ஹெட் அடிச்சிருக்கீங்களா, வெறித்தனமாக அடிச்சிருப்பேன். ஏன்னா வந்து அவன்ட்டு என்கிட்ட கண்ணில் நினச்சி வந்திருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனே இப்போ வெறுத்து போயிருப்பான். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு டபுள் பேரில் கிடைக்கும். இதே எம்டன் வச்சு நான் வந்து தைரியமாக இருந்திருப்பேன். ஏன்னா எம்டன் எடுத்துட்டேன்னு வச்சிங்களேன், குரோனா ஓட்டு அழுத்துற அழுத்தில் உங்கள் வீட்டு அழுத்தில் எங்கள் வீட்டு அழுத்தில் உலக அழுத்து அழுத்திடுவேன். அடிவானம் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் வெளியில் போய்ட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடச்சாலும் உடச்சிருப்பான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்ப்ரே பண்ணி அழுத்திருப்பேன், அழுத்தி பிடிச்சிருவேன். ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் வந்து நான் எடுத்தோன்னே செத்துருவேன், ஸ்டார்டிங்கில் செத்துருவேன். ரெஸ்க்யூ பண்ணுற மிஷின் வச்சு தான் என்னை ரெஸ்க்யூ பண்ணுவாங்க. இதை சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஓகேங்களா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த வந்து உன்னோட கேடி ரெட்டப்பாரு என்னோட கேடி ரெட்டப்பாரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். நான் ஒன்று கேட்குறேன், என்றாலே இதுக்கு முன்னாடி எல்லாம் வெண்டிங் மிஷினு ரெஸ்க்யூ பண்ணுற மிஷினு எதுவுமே கிடையாது. ரெண்டு சீசன் முன்னாடி அப்போலாம் எங்கே போச்சு உனோட கேடி ரேட்டு, இப்போ மட்டும் எப்படி இவ்வளோ கேடி ரேட்டு உனக்கு வருது? சரியா, நான் வந்து எப்படியும் ஒரு 9-10 மேக்ஸிமம் வச்சுருந்தேன். ரீஜனில் என்னை பார்த்தவங்களாம் தெரிஞ்சிருக்கோம், நான் 10 கேடி ரேட்டு அது வந்து 10 தான் வச்சுருந்தேன். ஓகேவா, 9 மேலே தான் வச்சுருந்தேன். ஆனால் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுறது ராங்கான விஷயம் தம்பி, என்னாலேயும் முடியும். ஓகேவா, நான் வந்து இந்த டீமில் ஒரு ஆளை சர்வே பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குலாம் டீம் மேட்ச் யாரும் கில்லு தராமல் மேட்ச் அது பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் ஃபுல்லாக 2-2 கில் அடிச்சுட்டு செத்து செத்து விளாட்றதுக்கு எனக்கும் தெரியும். ஸோ வந்து நம்ம டீம் மேட்ச்சுக்கும் கில்லு வேணும், அவங்களும் இன்னும் இழிச்சவங்க கிடையாது. அவங்களும் கேடி ரேட்டை மெயின்டைன் பண்ணணும், நம்மளும் கேடி ரேட்டை மெயின்டைன் பண்ணணும், எல்லாரையும் சரிசமமாக வச்சு விளாடணும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க, ஒருத்தவங்க கூட பிரச்சனைனா அவங்கள்ட்ட தனியாக பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசிக்கிறது ரொம்ப நல்லது. அதை விட்டுட்டு ஒருத்தர் பற்றி ஒருத்தர் பேசிட்டு போகிறது ரொம்ப தேவையில்லாத விஷயம். ஓகேவா, நான் வந்து யார் வழியிலையும் குறுக்கிட மாட்டேன், யார் வழியில் யார் குறுக்கிட்டாலும் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நேற்று வந்து கமெண்டில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் இவர் வந்து நல்லா உன்னிப்பாக கரெக்டாக கேட்டிருந்தார். என்ன அப்படின்னா, இதே வந்து நீங்கள் வந்து பழைய அடியில் ஒரே அடியில் ப்ளே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட லெவல் இன்னத்துக்கு என்னவா இருந்திருக்கும், எவ்வளோவா இருந்துருன்னு கேட்டிருந்தாரு. நண்பா, இதே நான் வந்து ஒரே அடியில் ப்ளே பண்ணியிருந்தேன்னா ஸ்டார்டிங்லேருந்து இன்னத்து பார்த்தீங்கன்னா என்னோட லெவல் வந்து ஒரு 89-90 கிட்ட நெருங்கி இருக்கும். இது வந்து என் கூட உள்ள ஆளுங்களுக்கு தெரியும், என் கூட ஸ்டார்டிங்லேருந்து விளாண்டுருந்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா, இதெல்லாம் என்ன நம்மளோட நேர கால சூழ்நிலை, நம்ம வந்து மணி கிடைக்கல, நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கல, ஃபோன் வாங்குறதுக்கு பணம் கிடைக்கல. ஸோ வந்து என்னோடய ஃபஸ்ட்டோ கொண்ட விற்று தான் நான் வந்து புது மொபைல் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா, என்னோடய அப்பா அம்மாவும் காசு தந்தாங்க, அவங்க வந்து கொஞ்சமாக தந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முக்காவசி அமௌண்ட் நான் தான் போட்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க சைட்லேருந்து பார்த்தா அவங்க பண்ணுறது கரெக்டான விஷயம் தான். ஏன்னா வெட்டியாக கேம் விளாட்ற விஷயத்துக்கு யாரும் அமௌண்ட் காசு கொடுத்து எதுவும் பண்ணவும் மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து இந்த இடத்துல பேச வேண்டிய விஷயமே கிடையாது. நான் வந்து இதுக்காக ஒரு தனி வீடியோ போடுறேன். ஓகேவா, நான் ஏன் இத்தனை அக்கௌண்ட் மாற்றி விளாண்டேன் அப்படின்ட்டு நிறைய பேர் அக்கௌண்ட் மாற்றி விளாண்டுட்டுருக்காங்க. ஆனால் வந்து அதெல்லாம் பெரிய விஷயமா இருக்குது, அவங்க கண்ணுக்கெலாம் தெரியாது. நான் அக்கௌண்ட் மாற்றி விளாண்டா மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். கேட்டால் நான் எல்லா சீசனுமே டபுள் டோக்கன் யூஸ் பண்ணி தான் வந்தேன்னு சொல்கிறானுங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு 3 சீசனாக நூப் அக்கௌண்ட் தான் விளாண்டுருக்கேன். நூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டாப் 10 அடிச்சிட்டேன். ஓகேங்களா, ஃபஸ்ட் சீசனே பார்த்தீங்கன்னா டாப் 10 அடிச்சிட்டேன், அடுத்து இந்த 2 சீசன் அடிக்கல. அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன், இந்த அக்கௌண்ட்டு நான் மாற்றி விளாண்டது ஒரு சில பேருக்கு தெரியும், நான் இதுக்காக விளாண்டேன் அப்படின்னு நிறைய அதாவது யூடியூபர்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா, ஒரு 2-3 யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸ் தெரியும். ஸோ ஓகே, நம்ம அதை பற்றிலாம் இங்கே பேச வேணா, நம்ம வந்து அதுக்காக ஒரு தனி வீடியோ போட்டு பேசலாம். ஓகேங்களா, அது பேச வேண்டிய நேரம் வரும், அதை பேசிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த வெறித்தனமாக சோலோ மேட்ச்சில் கில் அடித்ததை பற்றி நம்ம பேசிக்கலாம். ஓகேவா, இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செத்துருவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் மட்டும் தான் விளையாட இருப்பேன், என் ஸ்குவாடில் 3 பேருமே காலி ஆயிருவாங்க. எல்லாருமே பயந்துகிட்டு இருப்பாங்க, ஐயோ மேட்ச் போச்சு, பூய் அடிக்க முடியாது, மைனஸ் ஆயிரும் அவ்வளோண்டான்ட்டு. ஆனால் நம்மளை பற்றி அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஏன்னா நம்ம கூட இப்போ தான் புதுசாக அவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம எப்படிப்பட்டவங்களும் அவங்களுக்கு தெரியாது. ஸோ காட்டிடலாம் நம்மளோட தரமான சிறப்பான சம்பவத்தை இந்த இடத்துல வந்து நம்ம காட்டுவோம். ஸோ நீங்களும் அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு அப்படின்ட்டு.
ஏண்டா சொன்னாதானடா தெரியும் நீ என்ன பண்ண போறன்ட்டு சொல்லாமே போறா தெரியும்ட்டு வடிவேல் மாதிரி காமெடி பண்ணிட்டு வராதிங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வந்து அமைதியாக உட்காந்துருப்பேன், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக வந்து மேலே உட்காந்துருவான், நான் வந்து அவனை எந்திரிக்காமல் உட்காந்து தான் அடிப்பேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்திரிச்சா நம்ம சிங்கிளாக தான் இருக்கும், ஆஃப் ரெண்டில் உள்ளவன் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லா இடத்துலேருந்து சுட்டு இருக்கானுங்க, நம்மளை அழகாக எட்டு அடிச்சு முடிச்சிட்டாங்கன்னா மேட்ச் வந்து நாசமாக போயிடும். அதுக்கப்புறம் அவன் டீம்மேட் வருவான், அவனையும் நம்ம வந்து நம்ம தான் ஒன்றா இப்போ கிங் ஆச்சா உட்பேக்கரில் சரி அடிக்கலாம்னு பார்த்தா உங்க அங்கே போட்டு வந்துருவான், அவனையும் உட்காந்து தான் அடித்தான். கரெக்டாக எய்ம் வந்து நான் நின்றுக்கிட்டு அடிச்சனா உழுவாது, உட்காந்து அடித்தானா பார்த்தீங்கன்னா எய்ம் விழுவில் பரவாயில்ல, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உட்காந்து அடிக்கணும், நீ உங்காங்கோட திறமை கட்டிட்டு நான் குரோனோட திறமை கட்டணான்ட்டு நான் முடிச்சு விட்டுருவேன் ஓகேங்களா. இது மாதிரி உங்காங்கெல்லாம் போட்டு வந்து லாங் ரேஞ்ச் எழுதி அவனுனா அவன் வந்து நீங்கள் வந்து யோசிக்க வச்சுருங்க, கிட்டக்கையும் வந்தானு வச்சிங்களேன் டாப் அடிச்சு பாருங்கள் ஓகேங்களா, அடிக்காமல் மட்டும் நின்றாதீங்க. லாங் ரேஞ்சில் இருந்தானா ஸ்கோப் போட்டு அடிங்க, அவனோட உங்காங்கலேருந்து அவன் வந்து எழு அதாவது உங்காங்கலேருந்து வெளியே வர வச்சுருங்க ஓகேங்களா. அடுத்து நம்ம வந்து இப்போ லூட்டு பொறுக்கணும்னு வச்சிங்களேன், அது இந்த மாதிரி டவரில் உட்காரும்போது சொல்ல, நார்மலாக ஒரு ஓப்பன் பிளேஸில் ஒருத்தன் அடிச்சு லூட்டு பொறுக்கணும்னா ரொட்டேட் பண்ணி தான் லூட்டு பொறுக்கணும். ஓப்பன் பிளேஸில் எங்கேயாச்சும் வெளியில் ஒரு மரத்துக்கு முன்னாடி நின்றுட்டோம்னா எப்போதுமே வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணணும், உட்காந்து உட்காந்து ஏஞ்சிட்டே இருக்கணும், எல்லாமே பண்ணணும், சுற்றி முற்றி நம்ம அதாவது ஸ்க்ரீனை போட்டு ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும், கவனமாகவே இருக்கணும் ஓகேங்களா. டவரில் உட்காந்தும்போது சரி வாசலில் உட்காந்தமும் சரி நீங்கள் வந்து ஒண்டியாக இருந்தீங்கனா எந்திரிக்கே கூடாது, உள்ளார வந்தால் மட்டும்தான் அடிக்கணும். அதே மாதிரி கேப்பு கிடச்சிச்சுன்னா வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் அடிக்கணும், எவனாச்சும் ஜோன்லேருந்து வந்துக்கிட்டே இருப்பான் அவன் வந்து அடித்து வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஸ்குவாடோட எண்ணிக்கையை குறைக்க தான் பார்க்கணும். அதே ரெண்டு பேராக இருந்தீங்கன்னா ஒருத்தர் அட்டாக் பண்ண சொல்லிட்டு ஒருத்தர் வந்து டவரில் தான் உட்காரணும், கண்டிப்பாக ஏந்திரிக்கே கூடாது, ஏன்னா வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டு போது டேக் ஆகிட்டா நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம். அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரிவ்யூ பண்ணவே முடியாது. ஸோ வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும், சோலவாக அதாவது கிரெனட் இது மாதிரி டவரில் உள்ளவங்களும் முடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா இருந்தாலும் நான் வந்து இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களாக இருந்தால் விட்டுருங்க ஓகேங்களா, தெரியாதவங்களை வந்து ஏற்றுக்கங்க. டவரில் வாசலில் உட்காந்து பார்த்தீங்கன்னா கிரெனட் போட்டு தான் முடிக்கணும் ஓகேவா, கிரெனட் ஹுக் பண்ணி முடிக்கணும். நிறையா நீங்கள் வந்து என்னோடய லைவ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஸோ வந்து நான் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் போடுறேன் கைஸ் ஓகேங்களா, ஏன்னா எனக்கு வந்து ஒவ்வொன்றா தோணுது நம்மளை சப்ஸ்கிரைபருக்கு தேவையானது என்ன அவங்களுக்கு வேண்டியது என்ன அப்படின்ட்டு தோணுது, ஆனால் வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து போட முடியும். டக்குன்னு எதிர்பார்க்காத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒருத்தன் என்னை எம்டன் வச்சு அழுத்தி பிடிக்க பார்ப்போம், நம்ம வந்து நம்ம தான் எம்டன் கையாச்சே, வெறித்தனமான எம்டனை அழுத்தி பிடியாச்சே, சரி முடிச்சு விட்ருவோம். சரி மேட்ச் ஃபினிஷிங் நிலைமைக்கு வந்தாச்சு, அவன் பார்த்தீங்கன்னா உட்பேக்கரை வச்சு அடிக்கும்போது எலிமினேட் ஆயிடுவான், இவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எம்டன் வச்சு அழுத்தி பிடிச்சிருப்போம், அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணை மாற்றி அடிப்போம். இதுதான் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும் ஓகேங்களா, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்கள்கிட்ட வந்து கன்று எம்டன் இருந்தாலும் சரி டபுள் பேரலாக இருந்தாலும் சரி ரீலோட போது அது M50 இருந்தாலுமே சரி ஷார்ட் ரேஞ்சில் நீங்கள் அடிக்கும்போது ரீலோட் ஆச்சுன்னா டக்குன்னு யோசிக்க யோசியாதீங்க, லாங் ரேஞ்சை மாற்றி அடிங்க ஓகேங்களா, தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன், தெரிஞ்சவங்களாக இருந்தால் விட்டுருங்க ஓகேவா. 43 அலைவ்ஸ் இருக்குங்க இந்த இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 43 அலைவ்ஸ் என்னை இப்போ ஸ்பெக்டேட்டில் பார்த்துட்ருப்பாங்க, லைக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏறிக்கிட்டே இருக்கும், 14 லைக் போட்டிருப்பாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு, நம்ம விபாஜி பிளேயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட திறமையை கட்டிச்சு டாம் சேத்தன் அவருக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே வந்து சரி சரி இவர் இப்படி தான் அப்படின்னு நம்ம வந்து புரிய வச்சாச்சு. ஸோ மேட்ச் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ் அண்ட் பை கேஸ், லவ் யூ கேஸ், லவ் யூ ஸோ மச் கேஸ். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.